அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்களுக்காகவும் குடும்பத் தலைவிகளுக்காகவும் பல நலத்திட்டங்களை கொண்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான நலத்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா இருசக்கர வாகன திட்டம். இந்த திட்டத்தை பற்றி முழு விவரங்களும் 2020 இந்த திட்டத்தில் என்ன சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அம்மா இருசக்கர வாகன திட்டம், இந்த திட்டத்தின்படி 50% மானியம் வழங்குறாங்க. அதிகபட்சம் ₹25,000 மானியம் வழங்குறாங்க. இந்த மானியத்தின் முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கும் ஒரு உதாரணத்தோடு. இப்போ நீங்கள் 50,000 மதிப்பில் ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இதில் அதிகபட்சம் 50% மானியம், அதாவது 25,000 உங்களுக்கு தருவாங்க. ஒருவேளை நீங்கள் வாங்குறோடைய வண்டியின் மதிப்பு 75,000 அப்படின்னா இதுக்கு 50% மானியம் தருவாங்களா அப்படின்னா கிடையாது. அதிகபட்சம் மானியத்தினுடைய தொகையே 25,000 தான். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் வண்டி விலை வாங்கினாலும் அதுக்கு அதிகபட்சம் மானியம் விலை 25,000. ஒருவேளை நீங்கள் வாங்குகிற வண்டி வந்து மானியம் 25,000 குறைவாக இருந்துச்சுன்னா அதனுடைய மானிய விலை 50% தீர்மானிச்சுக்கிறாங்க. ஸோ அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின்படி அதிகபட்ச மானிய உச்ச வரம்பு 25,000. நீங்கள் வாங்குகிற வண்டியில் அல்லது நீங்கள் வாங்குகிற வண்டியில் 50% விழுக்காடு மானியமாக தருவாங்க. ஸோ இந்த வண்டி வாங்க என்னென்ன தகுதிகள், யாருக்கு எலிஜிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வசிக்கும் பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு இந்த திட்டத்தில் முழு பயன் பெறலாம். ஆனால் அவங்க வந்து கம்பல்சரி வாக்காளர்கிட்ட வச்சுருக்கணும். அவங்களுடைய வயது வரம்பு பார்த்திங்கன்னா 20 முதல் 40 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 2,00,000 கீழே இருக்கணும். இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பெண்மணிகள் ஆண்டு வருமானம் வந்து 2,50,000 கீழே இருக்கணும். வேலை பார்க்குற பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. சார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறேன், நான் ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்கிறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் அரசாங்கத்திலையும் பணிபுரியலாம், தனியாரிலும் பணிபுரியலாம். உங்கள் ஆண்டு வருமானம் 2,50,000 குறைவாக இருக்கணும், இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. மேலும் குடும்பத் தலைவியாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தராங்க. நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் உருமானாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை தராங்க. திருநங்கையாக இருந்தாலும் முன்னுரிமை தராங்க. கடந்த வருடங்களை நீங்கள் 8வது கம்பல்சரி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இனிவரும் காலங்களில் நீங்கள் 8வது பாஸ் அல்லது ஃபெயில் நீங்கள் அட்டம் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்கக்கூடிய வண்டியினுடைய இன்ஜின் டைப் வந்து 125cc மிகாமல் இருக்கணும். 125cc அல்லது அதை விட குறைவாக இருந்தால் தான் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது திட்டத்தில் சேருவதற்காக என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் நான் சொன்னனோ அது ரிலேட்டடான ஆவணங்கள் வேணும். பிறப்புச் சான்றிதழ், 2,00,000 குறைவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், படிப்புக்கான சான்றிதழ், ஆதார் எண், பேங்க் பாஸ்புக். பேங்க் பாஸ்புக் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மானியத் தொகை உங்கள் வங்கி கணக்கில் தான் வந்து சேரும், அதுக்காக கேட்குறாங்க. அதாவது பணிபுரிய பெண்களுக்கு முன்னுரிமை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப், அப்புறம் பைக் கொட்டேஷன், நீங்கள் வாங்கக்கூடிய இருசக்கர வாகனத்துடைய விலைப்பட்டியல், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், உடல் ஊனமுற்றவங்களுக்கு முன்னுரிமைன்னு சொன்னதால் அந்த ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. கம்பல்சரி நம்ம 2-வீலர் வச்சுருக்கணும், 2-வீலர் வாங்கணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். சார் எங்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற போகிறீங்க அப்படின்னா உடனடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்எல்ஆர் அப்ளை பண்ணுங்கள். அதனுடைய எண்ணு கூட ரொம்ப போதுமானது. எதுக்காக அந்த டிஎல் சார் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் எல்எல்ஆர் நம்பர் தேவை அப்படின்னா நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும்போது இந்த 2 நம்பரும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த திட்டத்தின் பற்றிய இணையதள முகவரி tamilnadumagalir.org. இந்த இணையதளத்தை நீங்கள் போனீங்க அப்படின்னா ஊரக பகுதி, நகர்ப்புற பகுதி, கள ஆய்வு படிவம், மானியம் கோரும் படிவம், வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஊரக பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கும் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னீங்கன்னா ஊரக பகுதி அப்படின்னு ஒரு விண்ணப்பம் இருக்கும், அதை பதிவிறக்கம் செஞ்சு அதில் கேட்கக்கூடிய தகவலை நீங்கள் பதிவேற்றம் செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து நகர்ப்புற பகுதியாக இருந்துச்சுன்னா அதாவது சிட்டியில் இருக்க பெண்கள் நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறணும்னா நீங்கள் அந்த நகர்ப்புற லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கலாய்வும் படிவம், மானியம் கோரும் படிவம், நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வண்டி வாங்கிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வண்டி வாங்கினதுக்கு மேலும் மானியம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மானியம் கோரும் விண்ணப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது மூலம் நீங்கள் உங்களுடைய மானியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்தின் கீழ் யார்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே போய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மகளிர் திட்டம் அதாவது ப்ராஜெக்ட் ஆஃபீஸுன்னு சொல்லக்கூடிய மகளிர் திட்டத்தின் கீழ்
ஒரு அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இணையதளத்தில் இருக்கிற விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு தேவையான ஆவணங்களை நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களுக்கு இருக்கிற தகுதிகளோடு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வட்டாரத்தில் இருக்கிற பிடிஓ ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸில் கொடுக்கலாம், மாவட்ட அளவில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கொடுக்கலாம். உங்களுக்கு தேவையான தகுதிகளும் சரியான ஆவணங்களும் உண்மை நிலவரங்களும் ஆராய்ந்து உங்களுடைய மூப்பு நிலை அதாவது சீனியாரிட்டி பேஸில் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பயன்பெறலாம். அம்மா இருசக்கர வாகன திட்டத்துடைய இணையதள முகவரி இதுதான், தமிழ்நாடு மகளிர் .org. இந்த இணையதளத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அம்மா டூ வீலர் ஸ்கீம்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ரூரல், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அர்பன், இதே தான் தமிழும் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்ப படிவம் ஊரக பகுதி, விண்ணப்ப படிவம் நகர்ப்புற பகுதின்னு. நீங்கள் வந்து ஊரக பகுதி சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப கடினமான தகவலாக இருக்காது, ரொம்ப எளிமையான தகவலாக இருக்கும். உங்கள் மாவட்டத்தின் பெயர், வட்டத்தின் பெயர், கிராமம் பெயர், விண்ணப்பதாரின் பெயர், தகப்பனார் பெயர், உங்கள் குடியிருப்பு, தொலைபேசி எண், பிறந்த தேதி, ஆதார் எண், அதாவது குடும்ப தலைவிக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் திருமண நிலை கேட்பாங்க. உங்களுடைய மதம், இனம், கல்வி தகுதி, தொழில், பணிபுரியவங்களுக்கு முன்னுரிமைன்றதால் அதனுடைய தொழில் விவரங்கள் கேட்குறாங்க. பணிபுரிய இடம், அது சம்மந்தமான ஆவணங்கள், உங்கள் ஆண்டு வருமானம் 2,50,000 குறைவாக இருக்கும், ஸோ அந்த தகவல் நீங்கள் கொடுக்கணும். ஓட்டுநர் உரிமம் எண், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அல்லது எல்எல்ஆர் நம்பர், இது நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம வாங்கக்கூடிய வண்டி வந்து 125 cc மிகாமல் இருக்கும், ஸோ அதை நீங்கள் பதிவு பண்ணணும். இதுதான் இந்த விண்ணப்பத்தில் இருக்க விவரங்கள். அப்புறம் வங்கி கணக்கு விவரங்கள், மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களா, குடும்பத்தலைவி, 35 வயது இருக்க அந்த வயது வரும்போது சம்மந்தமான ஆவணங்கள் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்புறம் ஆவணங்கள், ஆதார் கார்டு எண், ஓட்டுநர் உரிமம், ஜாதி சான்றிதழ், கல்விச் சான்றிதழ், பணிபுரிவதற்கான சான்று, ஸோ இது போல் தகவல் அனைத்தும் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு மேலே குறிக்கப்பட்ட தகவல் அனைத்தும் உறுதிமொழி ஆவணங்கள் மாதிரி நீங்கள் எழுதி சைன் பண்ணி நீங்கள் விண்ணப்பத்தை நான் சொன்ன அலுவலகத்தை நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு செக்லிஸ்ட், நம்ம என்னென்னலாம் அட்டாச் பண்ணியிருக்கோன்றதுக்காக ஒரு மேனுவல் செக்லிஸ்ட், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கிராமப்புறம், இது நகர்ப்புற விண்ணப்பம், இது ஊரகம், இது நகர்ப்புற விண்ணப்பம். நான் ஏற்கனவே வண்டி வாங்கிட்டேன் சார், மானியம் மட்டும் நான் கிளைம் பண்ணோம், சப்சிடி மட்டும் நான் வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், தேவையான தகவலை கொடுத்து நீங்கள் மானியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது அதை விட கொஞ்சம் எளிமையாக இருக்கும், இந்த விண்ணப்பத்தை பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த ஒரு வண்டி வாங்கினாலும் குறைஞ்சபட்சம் 50% மானியம், அதிகபட்சம் 25,000 மானியம், அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய மானிய வரம்பு. இதன் கீழ் வந்து நீங்கள் மானியத்தை வாங்கிக்கலாம். இந்த விண்ணப்பத்தில் இருக்க தகவலை சரியாக கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டப்ஸ் இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் யூனிட், இதில் போனீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் மகளிர் திட்டம் என்ற ஒரு அலுவலகத்தில் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அதுக்கு தேவையான ஆவணங்களை அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த அலுவலகங்களை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லையா உங்கள் பிளாக்கில் இருக்கிற தாலுகா ஆஃபீஸ்லேயோ, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ, மகளிர் திட்டத்தினுடைய தலைமை அலுவலர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், விண்ணப்பத்தை கொடுக்கலாம். உங்களுடைய மூப்பு நிலை சீனியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீம் மூலம் பைக்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து இணையதளத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள். இதுபோல் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.